ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பென் ஸ்கெட்ச் பண்ணலாம். ஒரு ரெஃபரன்ஸ் ஃபோட்டோகிராஃபை பார்த்து எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன், பாருங்கள். இது தான் அந்த ஃபோட்டோகிராஃப், ரெஃபரன்ஸ் ஃபோட்டோகிராஃப். இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஸ்டெப்ஸு, இந்த வியூ, இந்த நடுவில் இருக்கிற ஸ்டெப்ஸில் நம்ம நின்றுட்டு எடுக்கிற வியூ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் பாருங்கள் நான் எப்படி பண்ண போகிறேன்ட்டு. ஃபஸ்ட்டு நான் ஒரு ஹரிசான் லைன் வரைஞ்சிடுறேன். அந்த லைனில் வந்து ஒரு வேனிஷிங் பாயிண்ட் மார்க் பண்ணிடுறேன். அந்த பாயிண்ட்டுக்கு நிறைய லைன்ஸை கனெக்ட் பண்ணுறேன், அந்த ஸ்டெப்ஸோட லைன்ஸ். இந்த லைன்ஸ் ஏன் நான் ஸ்கேலில் போடுறேன்னா, எனக்கு வந்து அது ஒரு கைட் லைன் மாதிரி இருக்கும், ஒரு கைட் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டெப்ஸ் வரைகிறதுக்கு. ஸோ அந்த கைட் லைன்ஸை யூஸ் பண்ணி நான் ஸ்டெப்ஸு வரைஞ்சிடுறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து ஹியூமன் எலிமெண்ட்ஸை பிளேஸ் பண்ணுறேன், ஹியூமன் ஃபிகரை பிளேஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி பிளேஸ் பண்ணல, டிஸ்டன்ஸில் கொஞ்சம், பக்கத்தில் கொஞ்சம். நீங்கள் ஃபோட்டோ ரெஃபரன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் இமேஜ் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. நான் பர்பஸாக டெலிபரேட்டாக தான் வந்து அது தூரத்தில் பிளேஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு அந்த ஸ்டெப்ஸோட அந்த ஒரு ரிதம், அந்த ஒரு பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரிதம் பேட்டர்னும் வந்து மிஸ் ஆகக்கூடாதுன்றதுனால நான் வந்து இந்த ஹியூமன் எலிமெண்ட்டை டிஸ்டன்ஸில் வச்சு ரொம்ப வேகாக ஒரு இமேஜ் காட்டினா போதும், அதில் ரொம்ப டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்தோன்னா இந்த ஸ்டெப்ஸோட அந்த பேட்டர்னை நம்ம மிஸ் பண்ணிடுவோமோன்றதுனால அதை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சேன். அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் ட்ரீஸு, புஷஸு, க்ளவுட்ஸு, இதெல்லாம் வந்து பென்சிலில் ஒரு ரஃபாக மார்க் பண்ணிட்ட பிறகு நம்ம பிளாக் லைனர் மார்க்கரை வச்சு அதில் எல்லாத்துலேயும் ஒரு லைன் ட்ராயிங் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப தின் லைட்டாக வந்து ஷேட் பண்ண ஆரம்பித்தேன். ஷேடிங்னால் வந்து ஸ்ட்ரோக்ஸ் தான், மேக்ஸிமம் வந்து வர்டிக்கல் ஸ்ட்ரோக்ஸ் தான் கொடுக்குறேன். அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹார்மோனியஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு, அதனால் வந்து வர்டிக்கல் ஸ்ட்ரோக்ஸோடையே வந்து ஸ்டிக் ஆன் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த டார்க் பண்ண வேண்டிய ஏரியாஸ் எல்லாம் கொஞ்சம் டார்க் பண்ணினேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து சக்குரா மார்க்கர், சக்குரா பிஎன். பிஎன்னா வந்து பிளாஸ்டிக் நிப்பு. ஸோ அது யூஸ் பண்ணுறேன். சக்குரா 01 திக்னஸ் உள்ள மார்க்கரும் யூஸ் பண்ணேன். ஆர்ட் லைன் 07 யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே இப்போ வந்து இந்த ஸ்டெப்ஸ்க்கு வந்து ஹரிசான், ஐ மீன் வர்டிக்கல் ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறேன். ஒரு சில இடங்களில் ஹரிசான்டலும் கொடுக்கணும், அதை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ இந்த நீங்கள் ஸ்டெப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து நடுவில் இருந்து பார்க்குறதுனால, அதாவது நீங்கள் ஸ்டெப் கீழேயும், கீழ் ஸ்டெப்லேயும் இல்லை மேல் ஸ்டெப்லேயும் இல்லை, நீங்கள் வந்து நடுவில் இருந்து பார்க்குறதுனால மேலே இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து அபவ் ஐ லெவலில் இருக்குது, கீழே இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பிலோ ஐ லெவலில் இருக்குது. அதனால் வந்து இந்த சைட் ஆஃப் த ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பாதி ஸ்டெப்ஸ்க்கு தான் தெரியும், கீழே பார்க்குறப்போ உங்களுக்கு அது ஒரு வெறும் லைனாக தான் தெரியும். சைட் ஆஃப் த ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு வேனிஷ் ஆகிடும், அது தெரியாது. ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரீஸ்க்கும் எல்லாத்துக்குமே நான் வந்து டெலிபரேட்டாக வந்து நான் எல்லாத்துக்குமே வர்டிக்கல் ஸ்ட்ரோக்ஸ் தான் போடுறேன். பர்டிகுலர்லி இந்த ஒரு ஸ்கெட்ச் எனக்கு அந்த மாதிரி இருக்கணுன்ற ஒரு இதில் எண்ணத்தில் நான் வந்து வர்டிக்கல் ஸ்ட்ரோக்ஸாகவே போடுறேன். டார்க்காக திக்காக புஷஸ் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நிறைய திக் ஸ்ட்ரோக்ஸ், அதாவது கேப் இல்லாமல் அந்த இடத்துல ஃபில் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து கிரே ப்ரஷஸ், ப்ரஷ் பென்ஸ் இருக்குது, ப்ரஷ் ஸ்கெச் பென்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு ஷேடிங் கொடுக்குறேன். அது ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் நமக்கு. ஸோ அதனால் அந்த க்ரேலேயே வந்து டிஃப்ரெண்ட் டோன்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் உள்ள க்ரே இருக்குது. நான் ஒரு 3-4 வச்சுருக்கேன், கலர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஐ ட்ரை டு டிஃப்ரென்ஷியேட், ஒரு வேரியேஷன் காட்டுறதுக்கு நான் வந்து என்னோடய பென் ஸ்கெச்சஸில் அது வந்து பரவலாக யூஸ் பண்ணுவேன் நான். இப்போ வந்து அந்த ட்ரீயோட பார்க்குக்கு வந்து ஒரு ஹரிசான்டல் லைன்ஸ், அதுக்கெல்லாமே வந்து நான் வந்து தின் பென்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பரிசலோட ரிஃப்ளெக்ஷனுக்கு கொஞ்சம் டார்க்காக கொடுக்குறேன், டார்க் ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொடுக்குறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் டச்சஸும் கொடுக்கலான்ட்டு அந்த பாட்டம் ஆஃப் த, அதாவது அந்த பேங்க் ஏரியா, அந்த கரை, ஏரி கரை, அந்த இடத்துலையும் கொஞ்சம் டார்க்காக கொடுக்குறேன். எனக்கு வந்து பர்பஸ்லி நான் இந்த பிக்சர் வந்து மினிமல் லைன்ஸோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய லைன்ஸ் போட்டு ஸ்ட்ரோக்ஸ் போட்டு அதை வந்து காம்ப்ளிகேட் பண்ண வேண்டான்றதுனால ரொம்ப சிம்பிளாக
பண்ணலான்ட்டு பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த பென்சில் லைன்ஸ் எல்லாத்தையும் வந்து இரேஸ் பண்ணிடுறேன். அங்கே எங்கேயுமே பென்சில் லைன்ஸ் தெரியாத மாதிரி பென்சில் லைன்ஸை இரேஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் எடுக்கிற டைமில் எப்போவுமே வந்து அதில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த விஷயங்கள் அட்ராக்டிவாக இருக்கணும் அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி மற்றதை நீங்கள் லைட்டாக ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் மட்டும் கொடுத்தால் போதும். இப்போ இதில் எனக்கு இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட அந்த ஃபார்மேஷன், அதோட ஐ வாண்டட் டு ஷோ அந்த ஒரு அதோட ஒரு பியூட்டி, அதோட பேட்டர்ன், அதோட ரிதம் காட்டணுன்றதுக்காக இதை சூஸ் பண்ணேன். இப்போ ஸ்டெப்ஸில் இருக்கிற அந்த ஹாரிசான்டல் லைன்ஸ் அது ரொம்ப ஃபோக்கஸ், ரொம்ப இப்போ நான் வந்து இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் போடுற அளவுக்கு இதுவோட டீட்டெயிலிங்கோடு நான் பண்ணலை, ஜஸ்ட் ரேண்டமாக பண்ணியிருக்கேன். சிம்பிளாக ஒரு ரேண்டமாக கொஞ்சம் ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் போடுறேங்க. அவ்வளோதான், நம்ம சைன் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக போடுவேன். என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சி யூ ஆல் சூன்.